வணக்கம் விவசாயிகளே, நம்ம கரூர் மாவட்டம் வேட்டையார்பாளையத்தில் ஜெயங்காவின் இயற்கை விவசாய பண்ணையில் நம்ம முருங்கைக்கான முழுமையான களப்பயிற்சி இன்று நடைபெற்றது. அதிலுடைய நம்ம ஒரு பயிற்சியை பார்க்கலாம். விவசாயிகளுடைய அறிமுகம் நிகழ்ச்சி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம முருங்கை சாகுபடி தோட்டத்தை பற்றி போய்கொண்டிருக்கிறோம். முருங்கை வந்து எப்படி எளிமையான முறையில் வந்து நம்ம சாகுபடி பண்ணணும் என்பது பற்றி தான் இப்போ அந்த விவசாயம். இப்போ நம்ம கவாத்து செய்கிறோம். இப்போ முருங்கை மரம் வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லோரும் கண்ணு வாங்கி வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து முருங்கை மரத்தை வெட்டி அந்த குச்சியை வந்து நடவு செய்ய போகிறோம். இப்போ வந்து முருங்கை மரங்கள் வந்து அதிகம் காய் காய்க்கணும் அப்படின்னு வந்து விரும்புகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, அந்த முருங்கை மரத்தை வந்து நம்ம வெட்டி விட வேண்டியிருக்குது. அதாவது கவாத்து முறைன்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் தான் இப்போ நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா தமிழகத்திலே வந்து இந்த ஆண்டு வந்து 2ஆம் ஆண்டு அந்த பயிற்சி இது. இப்போ இந்த முருங்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் வந்து ஒரு 1.5 அடி தான் இருக்கணும் குச்சி. இப்போ இந்த 1.5 அடி குச்சியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் ஆக்சபுரம் வச்சு அறுக்கிறோம் அப்படின்னா கத்தியில் பார்த்தா சுற்றி காயம் அடிப்படும். அந்த காயங்கள் அடிப்படாமல் இருக்கிறது தான் அந்த ஆக்சபுரம் வச்சு நம்ம அறுக்கிறோம். இப்போ இந்த ஆக்சபுரம் அறுக்கும் போது கொஞ்சம் ரவுண்டாக வரும். அப்போ ரவுண்டாக வரும்போது அந்த காயம் படாமல் அந்த முருங்கை குச்சி என்பது நம்மளை அறியும். முருங்கை குச்சி நம்ம வந்து கவாத்து பண்ணிட்ட பிறகு அந்த மேலே வந்து சூரியன் ஒளி படாமல் இருக்கிறதுக்காக நம்ம பச்சை சாணிகளை வந்து மரத்தில் வைக்க வேண்டியிருக்குது. இப்போ பச்சை சாணி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே கோத்தா நல்லா துளுத்து வருங்க. அப்போ அது வரும்போது பார்த்திங்கன்னா அந்த புதிய துளிர் வரும்போது அதிக காய்ப்பும் முருங்கை மரத்தில் வரும். இப்போ நம்ம நடவு செய்கிறோம் வச்சுக்கோங்க, நடவு செய்கிற அந்த வெட்டின குச்சியை இப்போ நடவு செய்கிறோம். ஒரு பழ தோண்டி வச்சு சூடு ஆறின பிறகு நம்ம நேரடியாக குச்சி நடணும்னா கொஞ்சம் சாய்ச்சி நடணும். இல்லை நம்ம பதியம் போட்டு வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்ம நேராக நட வேண்டாம், சாய்க்காமல் நேராக நடலாம். இப்போ நம்ம நடவு செய்கிறது வந்து இந்த குச்சி லைட்டாக கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி இப்போ நடவு செய்கிறோம். இப்போ இந்த குச்சி பார்த்துட்டோம். இப்போ குச்சி எப்படி இருக்குது, அந்த குழியில் வச்சு வைக்க போகிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து குழி தோண்டி வச்சுருக்கோம். வச்சதில் அதில் வந்து சாயலாக இருந்ததை இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு போகிறோம். லைட்டாக சாயலாக இருக்கும், அதாவது சாய்க்கு மாதிரி தெரியாது ஆனால் சாய்ச்சிருக்கணும். இது எளிமையான மெத்தடுங்க. தமிழ்நாட்டில் வந்து நம்ம முருங்கைக்கு என்பது அலைய வேண்டிய தேவையில்லை. எந்த மரத்தில் காய்க்குதோ அந்த மரத்தான குச்சி நல்லா காய் முத்தின மரத்தில் எடுத்து இந்த மாதிரி பண்ணால் எளிமையான முறையில் ஈஸியான முறையில் நட்டுடலாம்.